ஆஃபீஸ் கிச்சன்லேருந்து பானுமாமி. இன்றைக்கி நம்ம இளநீர் வச்சு ஒரு சுவையான பாயசம் தயார் பண்ண போகிறோம். இளநீர் பாயசத்துக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் பால், கெட்டியாக முதல் தேங்காய் பால் மட்டும்தான், நல்ல ஒரே தேங்காய் பால் எடுத்துக்கணும். தேங்காய் அரைச்சி தேங்காயோட தண்ணி விடாமல் இளநீர் ஒரு அரை டம்ளர் இல்லை முக்கால் டம்ளர் விட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இளநீர் வழுக்கையாக இருக்காப்புல ரெண்டு இந்த வழுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இந்த தேங்காய் வழுக்கையும் சேர்த்து போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து ஒரு சிப் திருப்பிக்கணும். இதை வந்து பொடி 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 பொடியாக இந்த மாதிரி இந்த இளநீர் வழுக்கையை கட்டினேன் இல்லையா, அதை இந்த மாதிரி பொடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் வந்து பால் ஸ்வீட்டுக்கு இளநீர் தேங்காய் பால் எல்லாமே ஸ்வீட் இருக்கிறதால ஒரு லிட்டர் பாலுக்கு 100 கிராம்லேருந்து 75 கிராம், நல்லா ஸ்வீட் வேணும்னா 100 போட்டுக்கலாம், இல்லை 75 கிராம் சர்க்கரை. இந்த மில்க் மெய்டு ஒரு 4 ஸ்பூன் விடணும். இப்போ இந்த பக்கம் பால் 1 லிட்டர் பால் சுண்ட காஞ்சி வந்தாச்சு. இதில் இப்போ இந்த சர்க்கரையை போடணும். பால் நல்லா சுண்டி வந்த உடனே சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நீத்து போகும். இளவு இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் பாலை நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா மில்க் மெய்டு விடணும். பால் நல்லா சுண்டை காஞ்சி போச்சு. இப்போ கொஞ்சம் மில்க் மெய்டு ஒரு 4 ஸ்பூன் விடணும். விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ நல்லா ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம்தான் இளநீர் பாயசத்துக்கு உண்டானதெல்லாம் இதில் ஆட் பண்ணணும். ஆகையில் இது 1 ஹவர் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராவது ஆற விடணும். பால் நல்லா ஆறியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து அந்த வழுக்கையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வழுக்கையை இதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இளநீர் விட்டுட்டு இந்த பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காயையும் இதில் போட்டணும். வழுக்க தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறது போட்டுட்டு கலந்து குங்குமப்பூ வாசனைக்கு ஒரு 2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுட்டு நெய்யில் முந்திரியை பொறிச்சு போடணும். முந்திரியை நல்லா நெய்யில் ரோஸ்ட் பண்ணியாச்சு. அதை நம்ம பாயசத்தில் போட்டலாம். சுவையான இளநீர் பாயசம் தயார். இதுவரைக்கும் என்னோட யூடியூப் சேனலில் பார்த்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல. மேலும் இது போன்ற சுவையான டிஷ்ஷஸ் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.